ஹாய் நார்ஜிஷாந்த், ஷா வைப் சொல்ல குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு கதையில் ஓப்பனிங்லேருந்து எண்டிங் ஒரு ஒன் லைனில் ஒரு கிளாரிட்டி இருந்தது அப்படின்னா அது ஒரு சூப்பரான ரைட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கேஜிஎஃப் டூவில் கதையோட ஓப்பனிங்கில் ஒரு அம்மா கேட்குறாங்க தங்கத்தை பற்றி கேட்கும்போது, உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் உனக்கு தர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து சொல்லியிருப்பாப்புல, அந்த விஷயத்தை படத்தோட எண்டில் வந்து முடிச்சிருப்பார். ஒரு டான் படம், நல்ல ரைட்டிங் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் இந்தியன் மூவிஸில் ஒரு நல்ல டான் படம் அப்படின்னா என்ன பொறுத்தவரை நாயகனாக இருந்தது. நாயகனுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி கேஜிஎஃப் டூவுடைய ஒரு டான் படமாக சூப்பராக வந்து ரைட்டிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. நாயகனில் அப்பாவை கொன்னவனை ஹீரோ கொள்கிறாரு. எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவை கொன்னவனை அது ஹீரோவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கொள்ளுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரைட்டிங் இருக்கக்கூடிய ஒரு நல்ல டான் மூவி தான் வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் டூ. எதுக்காக இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ராங்கான ரீசன் வந்து இருக்குது இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அது என்ன அப்படின்றத வீடியோவோட எண்டில் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து செதுக்கியிருக்காங்க, ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து உழைச்சிருக்காங்க, ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காங்க. ஒரு ரிட்டனாக ஒரு நல்ல படம் வந்து பண்ணியிருக்காங்க. பரபரப்பாக படம் வந்து போயிட்டுருக்கு. கேஜிஎஃப் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா கதை சொல்லியிருப்பார், ஆனந்த் நாக், அவர் பெரிய ஆர்டிஸ்ட், அவர் வந்து கன்னடா, அவர் வந்து கதை சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடாது, மொனாட்டனஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பையனை கதை சொல்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் இந்த படத்தோடைய கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து படம் பரபரப்பரம் போயிட்டுருக்கு. ராக்கி பாய் படம் ஃபுல்லாக ஒரு ஹீரோவுக்கு மாஸாக இருக்கணும், அதே நேரத்தில் அந்த மாஸ் வந்து எந்த இடத்துலையும் வந்து இறங்கிராமல், எந்த இடத்துலையும் வந்து காமெடியாக இல்லாமல் அந்த மாஸ் மூட கட்டேஸ் வரையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு மியூசிக் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒத்துழைச்சிருக்கு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சீன் சொல்கிறாங்க, ஒன்று ரெண்டு ஸ்பாய்லர்லாம் இருக்குது, ரிவ்யூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா படம் பார்த்துட்டு பாருங்கள். ஸோ ஒரு இடத்துல வந்து லவ் சீன்னா அந்த ஹீரோயினுக்கு வந்து வேர்க்குது அப்படின்னு சொல்லும்போது ஹெலிகாப்டர் கொண்டு வருவாப்பில், அந்த ஹெலிகாப்டர் கொண்டு வர்ற இடம் கொஞ்சம் நூலலை மாறிச்சு அப்படின்னா அது வந்து காமெடி ஆயிரும். ஆனால் அது காமெடியாக தோணாமல் நம்ப வைக்கிற அளவுக்கு அந்த மேக்கிங் அப்படின்றது ஃபென்டாஸ்டிக்காக வந்து இருக்குது. ஒரு ஒவ்வொரு மாஸ் சீன் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு பில்டப் சீன் வேறு ஒரு கேரக்டரை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க, அது சூப்பராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கடைக்கார பையன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து எல்லாருக்கும் டீ கொடுக்குறாப்புல, டீ கொடுக்கும்போது ஒருத்தவர் கேட்குறாரு காசு வாங்கிக்கோப்பா அப்படின்னு, ஏன் விட்டுட்டு எங்கேயோ போயிட போகிறீங்க, உங்கள்கிட்ட அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ராக்கி பாய் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே எப்போ காசை கொடுத்துருங்க, நீங்கள் இருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும், ஒரு மாஸான ஒரு ஷூட்டிங் வந்து நடக்கும், அதை வந்து அவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 400 கிராம் தங்கத்துக்காக வந்தார் அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஹீரோவோட ஒரு மாஸ் ஃபீல் வந்து பெருசாக, இத்தனோன்னு தங்கத்துக்காக அவ்வளோ தங்கம் இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை அழகாக வந்து எழுதியிருக்காங்க. மாஸ் மூமெண்ட்டை வந்து சூப்பராக எழுதியிருக்காங்க. ஒரு சீட்டுக்காக ஆசைப்பட்டு அந்த சீட்டு கிடச்சிரும், நீங்கள் உட்காருன்னு சொல்லிட்டு அந்த சீட்டுக்கு சொந்தக்காரரே சொல்லியிருப்பார். அப்போ அவர் ஒரு மாஸ் மூடை வந்து கிரியேட் பண்ணியிருப்பார், இதில் நான் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் மூடு கிரியேட் பண்ணியிருப்பார். அது ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது, நிறையா கூஸ்பம் மூமெண்ட்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, ராமிகா சென் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொலிட்டிக்கல் கேரக்டரோட சேர்ந்து ராக்கி பாய் உட்காந்து பேசும்போது இவரை வந்து வலையில விழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொலிட்டீஷியன் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ராக்கி பாய் வந்து 100 நாட்டு வச்சு அவங்க எல்லாரையும் வந்து வலையில விழ வச்சிருப்பாரு. அந்த மாஸ் மூடா இருக்கட்டும், வில்லன்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து பேசுவாங்க, அப்படி பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க கருடனை கொள்றதுக்கு ஒரு ராக்கி பாய் வந்தாரு, ராக்கி பாயை கொள்றதுக்கு இன்னொரு ராக்கி பாய் வரமாட்டானா அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்லியிருப்பாரு, இன்னொரு ராக்கி பாய் வந்து எங்கள் அப்பா நினச்சாலும் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாஸ் மூடாக இருக்கட்டும், அந்த அதிரா கேரக்டர் சஞ்சய் தத்து அவரே ஒரு மாஸாக இருப்பார் ஃப்ரேமில். அதுக்கு முன்னாடி அந்த கத்தியை தூக்கி போடுவாங்க, அவன் செத்து போயிட்டான், செத்து போனவன கத்தியை பார்த்து இப்படி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கத்தியை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிரியாளுன்னு நம்ம மூடை கிரியேட் பண்ணிட்டாங்க அவர் அந்த ஃப்ரேம்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ ஃப்ரேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு மூடு இருக்குது பார்த்தீங்களா, அவர் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன். இப்போ எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு ரைட்டிங்கில் பரமபதம்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து நல்லவங்க அப்படின்றவங்க ஏணிகள், அந்த காய் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ, கெட்டவங்கன்றவங்க பாம்பு, பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா 99லேயும் இருக்கும். அது மாதிரி வந்து வில்லன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு படத்தோட ரைட்டிங்கில். சஞ்சய் தத் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காப்புல, ஒரு குண்டடி பட்டிருந்தா கூட அந்த குண்டை எடுத்துறாத, அந்த வழி தெரியணும் எனக்கு, அந்த வழியோடு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது ஓவரான ஒரு ஒரு பில்டப் தான் இருந்தாலும் அந்த அந்த கேரக்டரைசேஷனுக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, அவங்கள காட்டியிருக்கவே மாட்டாங்க ரொம்ப நேரத்துக்கு, அதுலேயே அந்த ஒரு மாஸ் கூடும். விக்ரம் வேதாவில் எப்படி வந்து வேதாவை காட்டாமே ஒரு மாஸ் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியே மாஸை ஏற்றி, மாஸை ஏற்றினதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து எவ்வளவு ஒரு சின்சியரான கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லும்போது, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா கடிகாரத்தை வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு கடிகாரம் வந்து ஓடாமே இருந்திருக்கும், அது கண்டுக்காமே இருந்திருப்பாங்க. இவங்க ஆட்சியில் வர்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக போய் அந்த கடிகாரத்தை ஓட விடுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இவங்க வேலை பார்க்க வச்சுருவாங்க, ஒரு மாதிரி சின்சியரான ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்றதையும் அவங்களுடைய மாஸ் பவரையும் ரைட்டிங்கில் அழகாக காமிச்சிருக்காங்க. அப்படி காட்டும் போது
ரெண்டு மூணு ஸ்ட்ராங்கான வில்லன்கள் வந்து ராக்கி பாய்க்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ராக்கி பாய் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து இருக்காப்ல. அந்த ராக்கி பாய் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக பேசுகிறாப்ல, நெப்போட்டிசம் பற்றி ஒரு இடத்துல பேசியிருக்காரு. ஒரு காமன் மேனுக்கான டைலாக் எல்லாமே, நீங்கள் எவ்வளோ நாள் தான் ஆண்டுக்கிட்டே இருப்பீங்க, நாங்கள் ஆள்றோம், நீங்கள் வரல் சூப்புங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அப்போ காமன் மேனை கனெக்ட் பண்ணும்போது, காமன் மேனுக்காக இவர் வாழ்கிறாரு, காமன் மேனுக்காக அக்கௌண்ட்டில் பணம் போடுறாரு அப்படின்ற மூடெல்லாம் க்ரியேட் பண்ணும்போது, ஸோ இந்த ராக்கி பாய் காமன் மேனுடைய லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுது. காமன் மேனுடைய சங்கிலியை உடைக்கக்கூடிய சுத்தியில் இவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லும் போது, பாறைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கான சுத்தியல் தான் பவர்ஃபுல்லானது, உழைப்பாளிகள் தான் பவர்ஃபுல்லானது அப்படின்றத இன்டெரக்டாக நம்மளோட கனெக்ட் பண்ணும்போது, இது ஒரு காமன் மேனுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு, காமன் மேனுக்காக இவர் போராடுறார் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்காக கனெக்ட் பண்ண வைக்குது. அதையும் தாண்டி ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அவ்வளோ என்கேஜிங்காக படம் வர்றதுக்காக உழைச்சி கொட்டியிருக்காங்க. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ரவி, அவர் வந்து இந்த ஒரு ஹீரோக்கான மாஸ் மூட, அந்த மியூசிக்கை போட்டுட்டு நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து ஏற்படும், அந்த மாதிரி ஒரு மாஸ் மூடை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த அம்மா இமோஷனல் மியூசிக்கும், தன்னானி நானே அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அது வந்து ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல வந்து வருது. அம்மா திரும்ப வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு இடத்துல சொல்லும் போது அது மிக்ஸ் ஆகி பண்ணியிருக்காப்புல, வேறு லெவலில் வந்து இருந்தது. ஸோ ஓவராலாக இந்த படத்தை நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, மிகப்பெரிய உழைப்பை வந்து போட்டிருக்கிறாங்க. ஒரு கன்னடா சினிமாவை வந்து இன்றைக்கி இந்தியன் சினிமாவே திரும்பி பார்க்க வச்சுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு குழந்தை வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது, கவனிச்சிக்கிட்டே இருக்குது. கடைசி தூங்குறதுக்கு முன்னாடி அம்மாவோட தாளாட்டோட முடியணும் அப்படின்றது தான் குழந்தைகளுக்கு நம்ம எல்லா அம்மாக்களும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அம்மாவுடைய கால் பேச்சு மட்டும் தான் கேட்கணும் குழந்தைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. 10 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை தூங்குறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் ஒவ்வொரு அம்மாவும் நல்ல விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பண்ணுறோமா? ஃபோன் நோண்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே போகும்போதே திட்டிக்கிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி கடுப்பாகி அப்படி ஒரு சில வீடுகளில் நடக்குது. ஸோ இந்த படத்தில் கேஜிஎஃப்ல அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு முறையும் அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் தான், அந்த நம்பிக்கைகள் தான், அடிமையாக 100 வருஷம் வாழ்கிறத விட சுல்தானா ஒரு நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள், அம்மா அந்த பையனுக்கு கொடுத்த நம்பிக்கைகள் தான் படம் ஃபுல்லாக வந்து இருக்கும். அதே மாதிரி 10 வயசு வரைக்கும் ஒவ்வொரு அம்மாவும் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை வார்த்தை தான், தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா கொடுக்கக்கூடிய நம்பிக்கை வார்த்தை தான் அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு தேவையான ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கும். அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா ரேஸ் அப்படின்னு வந்து போயிட்டுருக்கு. RRR புஷ்பா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு சினிமா வந்து நிரூபிச்சிட்டாங்க, KGF அப்படின்னு சொல்லிட்டு கன்னட சினிமா வந்து நிரூபிச்சிட்டாங்க. இப்போ தமிழர்களுக்கு ஒரு சவால், இந்த ரெண்டு சினிமாவும் பேன் இந்தியாவை ஹிட் ஆயிடுச்சு, தமிழர்களும் வெரி சூன் பொன்னியின் செல்வனோட வர்றாங்க. மணிரத்னம் இதுக்கு முன்னாடி அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் கூட, இந்த பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் அந்த கல்கியினுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே மெத்தடை பார்த்து இந்திய சினிமாவே, யார் அந்த கல்கி, அவர் ஏதாவது சிறுகதை எழுதியிருக்காரா, ஏதாவது நாவல் எழுதியிருக்காரா, ஏதாவது வந்து ஒரு ஒன்லைன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சினிமாவே தமிழ் சினிமாவை தேடி வரும், கல்கியை தேடி வரும், நிச்சயமாக கல்கியினுடைய சிறுகதைகளை தேடி வரும், நிச்சயமாக கல்கியினுடைய எழுத்தை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க் யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே, உன்னுடைய எல்லை நீயே, உலகத்துக்கு பிள்ளை நீயே. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போ